ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் விஷால் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறாரு. மினி ஸ்டுடியோஸ் சார்பாக எஸ் வினோத்குமார் தயாரிச்சிருக்கிறாங்க. விஷாலுடன் இணைந்து எஸ் ஜே சூர்யா, சுனில், செல்வராகவன், ரீத்து வர்மா, எம்ஜி அபிநயா, ஒய்ஜி மகேந்திரன், நிழல்கள் ரவி, ரெடின் கிங்ஸ்லி, விஷ்ணு பிரியா காந்தி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் முன்பின் காலத்தில் போகக்கூடிய டைம் டிராவல் கடிகாரத்தை கண்டுபிடிக்கின்றார். இவர் கண்டுபிடித்த டைம் டிராவல் கடிகாரத்தை பல கோடி விலைக்கு சீனக்காரர் கேட்கின்றார். அச்சமயம் அதே ஹோட்டலில் விஷாலை சுனில் சாகடிக்கும் போது செல்வராகவனுக்கும் துப்பாக்கி குண்டு தாக்கியதால் அவர் உயிரை காப்பாற்றிக்கொள்ள காரில் போகும்போது விபத்து ஏற்பட்டு இறந்து விடுகின்றார். இந்த கார் மெக்கானிக்கான மகன் விஷால் மார்க்கிடம் வர, அந்த காருக்குள் இருக்கும் டைம் டிராவல் கடிகாரம் மகன் விஷால் மார்க்கிடம் கிடைக்க, அந்த கடிகாரத்தை வைத்து மகன் விஷால் மார்க் அப்பா விஷால் ஆண்டனி நல்லவரா என தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு அப்பா விஷால் ஆண்டனியை உயிரோடு கொண்டு வர முயற்சிக்கின்றார். அப்பாவின் சாவுக்கு காரணம் உயிர் நண்பன் எஸ் ஜே சூர்யா என தெரிய வர, அதன் பிறகு என்ன நடந்தது, டைம் டிராவல் கடிகாரத்தை வைத்து விஷாலும் எஸ் ஜே சூர்யாவும் என்ன செய்கிறார்கள் என்பதே இந்த படத்தின் மீத கதை. விஷாலுக்கும் இரட்டை வீடம், எஸ் ஜே சூர்யாவுக்கும் இரட்டை வீடம். இருவருமே படம் முழுக்க நடிப்பால் அசத்தியிருக்கிறார்கள். ஆடியன்ஸ் இருவரின் வசனத்திற்கு கைதட்டல் சிரிப்பொலிகள் பல இடங்களில் ரசிக்க வைக்கின்றது. ரெடின் கிங்ஸ்லி காமெடி ரசிக்க வைக்கின்றது. கதாநாயகி பாடல் காட்சியிலும் நடிப்பிலும் அசத்துகின்றார். நிழல்கருவி கேரக்டர் அருமை. செல்வராகவன் விஞ்ஞானியாக நன்றாக நடித்துள்ளார். மற்றும் இதில் நடித்தவர்கள் அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் பொறந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஜி வி பிரகாஷ்குமாரின் பாடல் இசையிலும் பின்னணி இசையிலும் பட்டையை கிளப்புகின்றார். டைம் டிராவல் கதையை அதிக பொருள் செலவில் பிரம்மாண்டமாக எல்லோரும் ரசிக்கும்படி வெற்றிப்படமாக கொடுத்துள்ள இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.